ஹாய் ஹாய் ஹாய், நான் உங்கள் மாஸ்டர். ஓகே, இன்னைக்குள்ள ஒன் லைன் ஸ்டோரி என்னதுன்னா, கொடூரமா இருந்த ஒரு இளம் பெண்ணு காட்டேரி அம்சமா மாறி பழி வாங்குது. இதுதான் ஒன் லைன் ஸ்டோரி. ஸோ அவங்க வீடியோக்குள்ளுக்கு போவாத முன்னுக்கு, இன்னைக்குள்ள பிரீமியர் வீடியோ மாஸ்டர் போட்டுட்டு பார்த்துட்டீங்களா? அந்த இது வீடியோவை லைக் பண்ணிட்டீங்களா, ஷேர் பண்ணிட்டீங்களா? இன்னும் மாஸ்டரோட வீடியோஸ் எல்லாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, மாஸ்டர் சக்கர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, சரிங்களா? இன்னும் பெல் பட்டன் அமுக்குங்க, அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இன்னைக்குள்ள கதையை நான் ஆரம்பிக்கிறேன் மாஸ்டர். ஸோ இந்த கதை வந்து 90வது வருஷத்துல நடந்திருக்கு. ஆனா இந்த காலம் வரைக்கும் அந்த பெண்ணை வந்து ஒரு குலதெய்வமாவே வணங்குறாங்க அந்த ஊர் மக்களுங்க. இந்த ஏரியா எங்கன்னா, இது இந்தியால தமிழ்நாடுல திருப்பூர்னு ஒரு இடத்துல, அங்க ஒரு கொடுவான ஒரு இடம் இருக்கான். அந்த ஏரியால தான் ஒரு கிராமம் இருக்கான். அந்த கிராமத்துல ஒரு 400 குடும்பம் கட்டாங்க. 400 குடும்பம் தான். சோ 400 குடும்பம் ஏற்கனவே மாஸ்டர் வந்து இதுக்கு முன்ன கூடும் காட்டேரி சம்பந்தப்பட்ட கதைகள் எல்லாம் போட்டிருக்கேன். எப்படி இந்த காட்டேரி வந்து பழி வாங்குது என்ன சொல்லி போட்டிருக்கேன். இதுவும் அப்படி உள்ள ஒரு கதை தான். உங்களுக்கு கண்டிப்பாக டிகலா இன்னும் சுவாரஸ்யமா இந்த கதை இருக்கும் கண்டிப்பா, சரிங்களா? இதுவும் காட்டேரி சம்பந்தப்பட்ட கதை தான். ஸோ இந்த கிராமத்துல, அதான் 400 குடும்பம் தான் இருக்கும் சொன்னால, இவங்களுக்கு எல்லாம் என்னதுன்னா காட்டேரி அம்மன் தான் குலதெய்வம் இந்த கிராமத்துல. அதுவும் ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அதாவது பூசாரி ஃபேமிலி இருக்காங்க. தலைமுறை தலைமுறையா இந்த பூசாரி ஃபேமிலி தான் பூஜை பண்ணிட்டு வராங்க. ஆனா இந்த காலகட்டத்துல இந்த பூசாரி ஃபேமிலியில ஒரு இளம் வயசு பெண்ணு தான், ஒரு 21 வயசு இருக்குங்க. அந்த பெண்ணு தான் இந்த காட்டேரி அம்மன் கோயிலுக்கு பூசாரியா இருக்கு. சோ நார்மலா இந்த காட்டேரி அம்மன் கோயில் இது திருவிழா வந்து 7 நடப்புறோம் வருஷம், சரிங்களா? 7 நடப்புறோம். அதே மாதிரி அந்த வருஷமும் இது அந்த திருவிழா நடக்குது. சோ அந்த பூசாரி பேரு நான் சொல்லலையே இன்னும், சங்கரி, சரிங்களா? நல்ல ஒரு அழகா இருக்கிற ஒரு இது இளம் வயசு பெண்ணு, சரிங்களா? இந்த சங்கரின்னு சொன்னா பூசாரி வந்து நல்லா ரம்மியமா அழகா இருக்கிற ஒரு பெண்ணு. சோ இந்த அன்னைக்கு, அதாவது இது 4 திருவிழா முடிஞ்சிருச்சுங்க. 4 அந்த வருஷத்துல 4, இன்னும் 3 இருக்கு. சோ இந்த 5வது என்னதுன்னா, இவங்க வந்து என்னன்னா பொங்க வைப்பாங்களாம் சாயந்தரம். ஒரு 5 பொங்க வச்சிருவாங்களாம். அப்போ 6 அந்த காட்டேரி அம்மன் இந்த சங்கரி மலை இறங்கி ஊர் மக்களுக்கு வாக்கு சொல்லிட்டு, 7 எல்லாம் மறுபடியும் இது கர்ப்பகிரகத்துல போய் தீபாரண கட்டி அந்த விழா முடியுமா. அதே மாதிரிதான் இந்த சங்கரி வந்து விரவை செருக்கு செருகிக்கணும் சொல்லி, அதாவது பொங்கல் வைக்கிறதுக்கு விரவை செருக்கணும் சொல்லி 2 தோழிகளை வர, கருவேலம் காடு இருக்கான் பக்கத்துலயே, அந்த ஊர் பக்கத்துலயே கருவேலம் காடு இருக்கான். அந்த காட்டு உள்ள போறாங்க இவங்க 3 வார வார திசைக்கு போறாங்க தூர தூரமா. இந்த இது அப்ப கடைசியில இது எல்லாம் இந்த மாதிரி வார வர திசைக்கு போயிடுறாங்க. சோ இவங்க எல்லாம் 2 டோலிகளை வந்து இந்த மாதிரி சேகரிச்சுட்டு சங்கரியை தேடுறாங்க. சங்கரி சங்கரி சங்கரின்னு கூப்பிடுறாங்க. காரணம் சரி டைம் ஆயிருமேன்னு சொல்லி ஒரு ஆள் இது போயிட்டா போல, அவர் தானே பூசாரி, அதனால போயிட்டா போல முன்னாடியே என்ன சொல்லி டைம் ஆயிரும்னு சொல்லி இவங்களும் ஊருக்கு போறாங்க. அங்க பார்த்தா சங்கரி இன்னும் திரும்பல, விரவெடுத்துக்கிட்டு திரும்பல. இது அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு அப்பாட்ட கேக்குறாங்க. சங்கரியோட அப்பாவும் இல்லைன்னு சொல்றது இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி தேடிக்கிட்டே இருக்கும் போது மணியும் 6 இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. பூசாரி ஃபேமிலியே தேடி, ஆனா திடீர்னு ஓடி வந்து ஒரு ஆள் இது என்னங்க இது சங்கரி அங்க வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா, நீங்க ஒண்ணு இங்க இருக்கீங்கன்னு சொல்லி சொல்ல. இது ஒரே ஆச்சரியம் அங்க அப்பா அம்மாவுக்கு. உடனே அங்க போறாங்க. சங்கரி வந்து ஊர் மக்களுக்கு வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனா ஒரு 7 எல்லாம் என்ன ஆகுதுன்னா, ஓன்னு ஒப்பார வைக்கிறோம். ஆனா இந்த வாக்கு சொல்லும் போது எனக்கு அப்பா கவனிக்கிறாரு, குரலே வித்தியாசமா இருக்கு இந்த வாட்டி. நார்மலா இல்ல குரல் எல்லாம், குரல் செய்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஓன்னு ஒப்பார வைக்கிறேன். அப்ப சொல்றேன்,
இந்த ஊர்ல துஸ்தர்கள் நிறைய இருக்காங்க, அவங்களெல்லாம் இது நான் முடிச்சிருவேன். ஏன் ஒரு மூணு நாலு பேரை முடிச்சிருவேன். இந்த ஊர் மக்கள், இந்த ஊர்ல துஸ்தர்கள் இருக்காங்க உங்க கூட, அவங்களெல்லாம் கண்டிப்பா முடிச்சிருன்னு ஓட ஒப்பார் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சொல்ல. அது பிறகு இந்த இது போய் அதை டீபர்ன காட்டணும்ல, இந்த சங்கரி பண்ணு டீபர்ன காட்ட போது டீபர்ன காட்டி முடிஞ்சன அங்க சங்கரியை தேடுறாங்க காணும். இன்னாடா காணா போயிட்டான்னு சொல்லி ஒரே ஆச்சரியம் எல்லாத்துக்கும், எங்க போனா எங்க போனான்னு. சரிங்களா, எங்க போயிருக்கானு இவங்க எல்லாம் தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இது எல்லாத்தையும் எங்க போனா எங்க போனான்னு சொல்லி ஒரே ஆச்சரியம். இன்னும் இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி இந்த வாட்டி அழுந்துகிட்டு இது வாக்கு சொல்லி இருக்கான்னு சொல்லி கூட அதுவும் ஒரு ஆச்சரியம் தான் ஊர் மக்களுங்களுக்கு. சோ இந்த மாதிரி இருக்கும் போது, இந்த மாதிரி இருக்கும் போது இவங்க மறுபடியும் போய் எல்லாம் தேடுறாங்க. அந்த கருவம் எல்லாம் காருகம் போய் தேடுறாங்க, எல்லாத்துலயும் தேடுறாங்க, இல்ல. சரிங்களா, அடுத்த நாள் காவல்துறைக்கும் இவங்க தகவல் சொல்லி அவங்களும் வந்து தேடுறாங்க, போலீஸ்காரங்களும் தேடுறாங்க, எங்கேயுமே காணும். என்னடா இந்த இது வந்து சொல்லி, சோ அஞ்சு நாளுங்க நடந்துச்சுங்க அந்த திருவிழா. இந்த இன்னும் ரெண்டு நாள் வச்சு வரைக்கும் அந்த திருவிழாவே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா பூசாரி பூசாரியே காணும் சொல்லி, திருவிழாவுக்கு இருக்கிற பூசாரியே காணும் சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும் போது இவங்க இது தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப மூணாவது நாள் அந்த கருவேலங்க இது ஆற்றுக்கு போய் தேடும் போது ஒரு துர்நாற்றம் அடிக்குதுங்க. எங்க எங்கன்னு போய் தேடுனா கடைசியில அந்த கருவேலம் காட்டு உள்ளுக்கு ஒரு பாலம் கிணறு இருக்குங்க, நடுவுல அந்த காட்டு நடுவுல இருக்கு. அங்க சங்கரி வந்து அப்படி இது கீழே அப்படி கீழே அந்த உள்ள தண்ணி இல்லைங்க, கல்லுங்கடா இருக்கு, கீழே பாஞ்சி தலை வந்து உடஞ்சி இறந்து போய் கிடக்குறாங்க. அதாவது நேரா தலைய நோக்கி கீழே குறிச்ச மாதிரி. என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு ஆள் ஆயிட்டு எல்லாம் ஊர் மக்களும் பேசிக்கிறாங்க. ஒரு ஆள் தடுக்கி உளுந்துட்டா போல உள்ளுக்கு என்ன சொல்லி அந்த பாலம் கணத்துல கட்டி இங்க வந்து தேடி இருப்பா வந்து இந்த மாதிரி இது வரவு தேடி இருப்பா, இப்ப இது தடுக்கி உளுந்துட்டா போலன்னு சொல்லி நான் அந்த மாதிரிதான் இருக்கு. கீழே இது நேர போய் தலையை உளுந்த மாதிரி தான் இருக்கு. சோ அது இவங்க வந்து எல்லாம் எடுத்து காவல் துறையும் எடுத்து போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணிட்டு சோ இந்த தலை உடைஞ்சிட்டா இறந்துட்டாங்கன்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் புரியும். இந்த மாதிரி தற்கொலை பண்ணி இறந்துட்டான், இது இது தற்கொலை இல்ல தலை உடைஞ்சி வருது, அதாவது அகால மரணம், அதாவது தடுக்கி விழுந்துட்டான்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதெல்லாம் வந்துருக்கு. சரிங்களா, சோ இந்த அது பிறகு அந்த இது சங்கரி பண்ண வந்து நல்லடக்கம் பண்ணிட்டு, ஆனா நல்லடக்கம் பண்ண நாள்ல இருந்து ராத்திரில இருந்து யாருமே வெளியாக முடியல வீட்டு. மணி ஒரு ஆறு மணி ஆயிடுச்சுன்னா இந்த சங்கரி பண்ணி என்னதுன்னா வீடை தட்டி, கிராமத்துவாசிங்க வீடை தட்டி எனக்கு தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு கேக்குறது, தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க, தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு இந்த மாதிரி கேக்குறது. சோ என்னடா இந்த மாதிரின்னு சொல்லி யாருமே இது எல்லாம் கருவு சாட்டிட்டு பரட்டுறாங்க. ஆறு மணி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும் போது, இந்த மாதிரி இருக்கும் போது ஆனா அதே நேரத்துல ஒரு பெரிய ஒரு ஆறு ஏழு அடி உருவம் பெண் உடம் கருப்பா சலங்கை கட்டிக்கிட்டு இந்த சங்கரி பண்ணி, அந்த சங்கரி வந்து அந்த நேரத்துல வந்து கோயில் திருவிழால விருதமா இருக்கா போல மஞ்ச இது பட்டு பவாடைதான் போட்டுக்கிட்டு இருக்கிறான். இந்த மஞ்ச அண்டே மஞ்ச பட்டு பவாடைதான் இது இது இறந்துட்டா, அதே மஞ்ச பட்டு பவாடைதான் நடந்துகிட்டு வர அழுந்துகிட்டு வீடியோ நடந்துகிட்டு வர, அதுக்கு பின்னால வந்து ஒரு அருவாள தூக்கிட்டு ஒரு பெண்மணி சலுங்கையை கட்டிக்கிட்டு கருப்பு உருவத்துல நடந்து வருது. சரிங்களா, சங்கரி பின்னால. சோ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும் போது ஆண்டு வாரத்துல என்ன ஆகுதுன்னா இது அந்த இது இவங்கெல்லாம் என்னடா இந்த மாதிரின்னு சொல்லி இப்ப வந்து அந்த இது கோயில பூசாரி, அதாவது சங்கரி அப்பா வந்து பூசாரே இல்லைங்க, அவருக்கு வந்து மன ஒழிச்சலனால இந்த மாதிரி அவருக்கு இருக்கிறது ஒரே பெண்ணுங்க ஒரே வாரிசு இந்த மாதிரி இறந்துருச்சுன்னு சொல்லி இப்ப அவங்க தம்பி தான் பூசாரி குடும்பம் தம்பி தான் இந்த பூசாரியா இருக்காரு. உடனே அந்த ஊர் நாட்டாம வந்து
இந்த மாதிரி இது இந்த மாதிரி அம்மா வாழைச்சி கேட்கணும்னு சொல்லி இவங்க இது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை பண்றாங்க அந்த இது காட்டேரி அம்மன் கோயில்ல. பூசாரி இது பூஜை பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு 13 வயசு பொம்பளை புள்ள மேல இந்த காட்டேரி அம்மன் வராங்க. ஆவேசமா சொல்றாங்க, நடந்த விஷயம் சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த இது சங்கரிய வண்டி இரவட்டு எறிகிட்டு போகும்போது 3 பேரு இது மது அறிஞ்சிட்டு இந்த மாதிரி சங்கரி கிட்ட டப்பா நடந்துகிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவங்க 3 பேரும் குடும்பஸ்தங்க தான். ஆனா இந்த மாதிரி மது அறிஞ்சி இந்த மாதிரி டப்பா நடந்துக முயற்சி பண்ணாங்க. இந்த சங்கரி வண்டி ஓட கடைசியில இந்த பாலங்கனா கிட்ட இது வர தப்பிக்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி இவங்க வண்டி என்னாச்சும் பண்ணிருவாங்கன்னு சொல்லி பாலங்கிணத்துல குடிச்சிட்டா இது இறந்துடணும் சொல்லி குடிச்சிட்டா அந்த பாலங்கிணல. இது அதாவது அதுக்கு முன்னாதே இந்த 3 பேர்கிட்டையும் முடிச்சிருவேன்னு சொல்லிட்டான். இந்த மாதிரி இது அது உங்க கூட தான் இருக்கிறாங்க. இது எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த இது அந்த குறி கேட்கறதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. இது உங்க கூட தான் 3 பேர். அந்த 3 பேரும் உங்க கூட தான் இருக்காங்க. இவங்க கண்டிப்பா இவங்க சாவு நிச்சயம் என்று சொல்லி அந்த காட்டேரி அம்மன் மலையேறிடுறாங்க. அப்பயும் நாட்டாம சொல்றாரு, யாருதான் நீங்க சொல்லுங்க 3 பேரா யாரு இது, இல்லாட்டி வீணா வியூர் போயிரும் உங்களுக்கு, நாங்க காவலுக்கு. அதான் அப்பயும் அதுக்கு முன்னாடி நாட்டாம வந்து கேட்டிருக்காரு. அந்த இது அதான் அந்த 13 வயசு பொண்ணு மலை காட்டேரி இறங்கிருக்கல, காட்டேரி அம்மன் இறங்கிருக்கல, அது கேட்டிருக்காரு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் சொல்ல மாட்டேன் யாருன்னு. ஏன்னா நீங்க வந்து முயற்சி பண்ணுவீங்க அவங்கள வண்டி காப்பாற்றுறதுக்கு. இவங்க வர சாவு வந்து நிச்சயம், அதனால நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் அதே மாதிரி இவரும் கேட்க, அது பிறகு அந்த மலை ஏறிட்ட பிறகு இவரும் கேட்க இந்த இது நாட்டாம கூட யாரும் முன்ன வந்து சொல்லல, நான் தான் பண்ணுவோம், நாங்க தான் பண்ணுவோம், சரிங்களா, நாங்க தான் பண்ணுவோம். அப்ப என்ன, ஆனா அதுல இருந்தே ஒரு அதுக்கு அர்த்த வரட்டல. இந்த நாட்டாம வந்து ஒரு 20 ஏக்கர் நிலம் வச்சிருக்காருங்க. அதெல்லாம் டென்னன் டொப்பு எல்லாம் இருக்கான். சோ இந்த நார்மலி இந்த மோஸ்ட் ஆஃப் த இது இந்த ஊர் மக்களுக்கு வந்து இந்த நாட்டாம இது டொப்புல தான் வேலை செய்யறாங்களா. சோ இந்த நாட்டாம இது அந்த மாதிரி திடீர்னு ஒரு கருப்பு ஜல்லிக்கட்டு மாடு கொன்ன கரையின்னு இருக்கிற ஜல்லிக்கட்டு மாதிரி நோக்கி இது ஓடி வருது ஒரு நவரை நோக்கி. அப்பயும் இது கூப்பிட்டு அந்த நவரை கூப்பிட்டு எல்லாரும் தள்ளி போடா தள்ளி போடா தள்ளி போடான்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரே முட்டி அந்த ஒரே இது அந்த ஆளு வந்து அப்படி பறந்து கீழே உள்ள போய் ஊர் மக்களுங்க பாக்க அங்க இருக்கிற மக்களுங்க பாக்குறாங்க. குடலை வந்து அப்படி பிளண்டு குடலே வெளியே வந்துருச்சு, வயிற்ற பிளண்டு குடலே வந்து இது அந்த இது சரி அந்த இது ஜல்லிக்கட்டு மாதிரி வந்து சமாதானப்படுத்தணும் சொல்லி இவங்க ஓடுறாங்க. ஆனா அது ஓட 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 அந்த கருவேலம் காட்டு உள்ளுக்குதான் இதான் இது சங்கரியோட இது பணத்தை கண்டறிச்சாங்களே அந்த இதுக்குதான் இது மறைஞ்சிருது, பூண்டு மறைஞ்சிருச்சு அந்த இது. அப்ப திரும்பி வரும்போது இந்த புடிச்சிங்களா அந்த இது மாடுன்னு சொல்லி நாட்டாம கேக்குறாரு. அது இந்த மாதிரிதான் அங்க இது போயிட்டு சொல்லி சொல்றாரு. இது சொல்றாங்க அந்த இது கருவேல காட்டு உள்ளுக்கு போயிருச்சுன்னு. அந்த நபரை வந்து இப்ப கூட ஒன்னும் சந்தேகம் வரலங்க. இது வந்து டச்சேல நடந்த ஒரு இன்சிடென்டா நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நபர் வந்து சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா 3 நாள் பால் ஊட்டிட்ட பிறகு திடீர்னு அந்த சிறுமி மலை மறுபடியும் இது அம்மன் வந்து இறங்குறாங்க. 3 பேர்ல ஒரு ஆள் முடிச்சுட்டேன்டா சொல்லி நாட்டாம கிட்ட சொல்றாங்க. அதுல இவனும் ஒருத்தன், இவனை முடிச்சிட்டேன், இன்னும் 2 பேர் இருக்காங்கடான்னு சொல்லி சொல்லு. உப்ப வந்து நாட்டாமுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இது வந்து வந்தது வந்து காட்டேரி அம்மன் கிடையாது, அந்த பொண்ணு மலை வந்தது வந்து அந்த சங்கரின்னு உள்ள இது பின்னுட்டான்னு சொல்லி நான் இது. அப்பயும் நாட்டாம வந்து எல்லாட்டு முன்னிக்கும் கேக்குறாரு,
இன்னும் ரெண்டு பேர் யாரு சொல்லிருங்க, வீணா இந்த மாதிரி இது இறந்துருவீங்க சொல்லிருங்கன்னு சொல்லி கேக்குறாரு. யாரும் முன்னுக்கு வரல. ஆனா அந்த ராத்திரி ரெண்டாவது ஆளு இந்த மாதிரி அவன் மனைவி கிட்ட, அவனுக்கு ஒரு 5 குழந்தை இருக்கு, அவன் மனைவி கிட்ட மனைவி கிட்ட சொல்லிடுறான். உடனே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை நடக்குதுங்க. ஆனா இந்த மனைவி வந்து புருஷனை விட்டு கொடுக்காம இந்த விஷயத்த வந்து சொல்ல வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்லி இது மூடி மறிக்க இது சொல்லிட்டான், இது டிசைட் பண்ணிட்டான். அதாவது மனைவி வந்து மூடி மறிக்கிறதுக்கு. அதுல இருந்து அந்த நாள்ல இருந்து ஒரு 3 பெரும் மழை பெய்யுதுங்க அந்த ஊர்ல. பெரும் மழை பெய்யுது. அந்த மழை பெய்ஞ்ச இதுல அந்த இது வீடு வந்து இருந்து அந்த புருஷம் பொண்டாட்டி மலை உளுந்து அவங்க தலையும் தலை உடஞ்சி ரெண்டு பேரும் அங்கே இருந்துடுறாங்க. ஊர் மக்களுக்கு போய் அதை போய் எடுக்கும் போது அங்க பொண்ணட்டு, ஆனா அந்த 5 குழந்தை மட்டும் உயிரோடு இருக்குங்க. இது ஒரு பெரிய மிரக்கு. இதுல இருந்து அந்த நாட்டாமக்கே தெரிஞ்சிருச்சு, இவனும் ஒருத்தன், ஆனா ஏன் அந்த பெண்ணும் இறந்துட்டான்னு சொல்லி தெரியல. அதே மாதிரி இது அந்த ரெண்டு பேட்டியும் நல்லடக்கம் பண்ணிட்டு மறுபடியும் போய் அந்த காட்டேரி அம்மன் கோயில்ல குறி கேக்குறாங்க, அந்த வெள்ளிக்கிழமை கேக்குறாங்க. அப்புறம் அந்த இது வெள்ளிக்கிழமை போய் கேக்குறாங்க, இது இந்த மாதிரி போய் கேட்கும் போது அப்ப இந்த அந்த சிறுமி மலை மறுபடியும் அந்த 13 சிறுமி மலை மறுபடியும் அந்த இது சங்கரி வருது. என்னன்னு சொல்லுதுன்னா, இவ மறைக்க பாட்டா புருஷனோட தப்ப மறைக்கப்பட்டான், ஆனால ரெண்டு பெட்டியும் முடிச்சிட்டேன், இன்னும் இருக்கிறது ஒருத்தன் தான் சொல்லு, ஒருத்தன் தான் சொல்லி இது மலை ஏறிடுது. அந்த நேரத்துல வந்து 3 நபர் வந்து முன்னுக்கு வந்துட்டாங்க. ஐயோ எனக்கு இது நாட்டான் மூணாவது ஆளு நாட்டான் மூணாவது ஆளு சொல்லி ஊர் மக்கள் வந்து கொந்தளிச்சு போயிட்டாங்க. இவங்களை வந்து உடனே அந்த மரத்தை, அதான் அந்த இது வாக்கு சொல்றோமோ, அதான் அந்த இது வந்து அரச மரத்துல தான், அந்த அரச மரத்துல ஒரு மேடுங்க அந்த இது, அதாவது அந்த காட்டேரியம்மன் கோயில் முன்னுக்கு ஒரு அரச மர மேடை இருக்கு. அந்த மேடை மேலதான் இந்த சங்கரி உயிரோ இருக்கும் போதும் வாக்கு சொல்லுது. இவங்க தான் இவங்களும் பஞ்சாயத்தும் நடத்துறது. உடனே அந்த அரச மரத்துல கட்டி அடியோ அடியோ அடியோன்னு சொல்லி ஊர் மக்களுங்க அடிக்கிறாங்க. இது எப்படியோ காவல்துறை கிட்ட தெரிஞ்சு அடுத்த நாள் 12 எல்லாம் வர்றாங்க. இந்த ஊர் மலைக்கெல்லாம் எப்படியோ தடுக்கிறாங்க இந்த இது காவல்துறை. இவன் வந்து எங்கனால தான் சாகணும், எங்க கையில தான் சாகணும், இவன் இது சின்ன இது தப்பா பண்ணா இந்த மாதிரி அந்த இது எங்களோட இது பூசாரிய கொன்னுட்டான்னு சொல்லி அவன் தகாத இது நடக்க போய் பூசாரிய கொண்டுட்டான்னு சொல்லி இந்த மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் கொண்டளிச்சு போய் சொல்ல. அப்ப காவல் இது வந்து இவங்க வந்து நாங்க கூட்டிட்டு போய் விசாரிக்கிறோம். ஆனா அதே நேரத்துல அந்த சிறுமி மலை மறுபடியும் வரான், மறுபடியும் இறங்குது சங்கரி. உடனே அந்த காவல்துறைகிட்ட சொல்லுது, அந்த போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லுது, இந்த மாதிரி இவன் இங்க கூட்டிட்டு போனா நினைச்சாலும் இந்த ஊர் எல்லைய தாண்ட மாட்டான், இறந்துருவான் சொல்லு. அப்படியே சொல்லிக்கிட்டு இவன் இது இறந்துருவான், அப்படியே நீங்க கூட்டிட்டு போக முடியாது இவனை சொல்லி சொல்ல. உடனே எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க, நுரட்டல்லுது அந்த இது அந்த நபர் மேல நுரட்டல்லுது. பார்த்தா அது இது அதான் அந்த இது அரச மரம்ல அந்த வேருங்க எல்லாம் இது இருக்கா, அந்த பொடுரெல்லாம் இருக்கா, அந்த பொடுரு அரச மரத்துல பொடுல இருந்து ஒரு கரு நாகங்க ஒருட்டு படம் இருக்கு, படம் இருக்குது. அப்ப அந்த நேரத்துலயும் அந்த காவல்துறையும் போது இது வந்து இது இது பெரிய சமாச்சாரம் சொல்லி பூட்ஸ் எல்லாம் கழட்டி அந்த இது அந்த என்னது அரச மரத்த மேடையிலேயே மண்டி போட்டு வணங்க ஆரம்பிக்கிறாங்க காவல்துறைங்க பூட்ஸ் எல்லாம் கழட்டிட்டு.
சரிங்களா. ஸோ இது மூணு இடம் முடிஞ்சிருச்சுங்க, மூணு இறப்பும் இது மூணு பேரும் முடிஞ்சிருச்சு. ஒன்று துணை போன இது அந்த பொண்டாட்டியும் அதுவும் இறந்துருச்சு. இது யாருக்கும் சொல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி சொன்ன அந்த பொண்டாட்டியும் அதுவும் இறந்துருச்சு. ஸோ ஆக மொத்தம் நாலு பேர், நாலு உயிர் போயிருச்சு. இந்த சாவுல சம்மந்தப்பட்டவங்க நாலு உயிர் போயிருச்சுங்க. ஸோ இது அந்த இது ஆனா அந்த இது ஊர்ல எல்லாம் நடமாட்டம் எல்லாம் ஒன்றும் இருக்கு. இந்த மாதிரி சங்கரி வீடியில நடந்து போறது பின்னால அந்த காட்டீரியமா நடந்து வருது. நான் சொல்ல மறந்துட்டேன், அதுக்கு முன்னாடி அந்த வந்து நாட்டாம வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைமே இது கூப்பிட்டு கேட்கும் போது அதை கேட்டிருக்காரு. நாட்டம் அது யாரு அந்த கருப்பு உருவம் பின்னால நடந்து வருது அருவாள். அப்ப அந்த காட்டீரி அம்மனை இது சொல்லியிருக்காங்க, நான் தான் டாடுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், மாஸ்தரட்டேன், நான் தான் டாடுன்னு சொல்லி. என்னோட கடமை அந்த அவளுக்கு இது துணையா இருக்கிறது, இதுதான் விதி, இதுதான் விதின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல மலை ஏறி இருக்காங்க. சரிங்களா. சோ இந்த மாதிரி நாட்டாம ஊர் மக்களும் ஒரு வெள்ளிக்கிழமை அது அடுத்த வெள்ளிக்கிழமை போயிட்டு எல்லாரும் சேர்ந்து பூஜையை போட்டு பூஜையை போடுறாங்க. அந்த நேரத்துல இது நாட்டாமையும் வேண்டுறாரு, இந்த மாதிரி ஊர் மக்களுக்கு எல்லாம் பயப்படுறாங்கம்மா, இந்த மாதிரி உன்னை வீடு விழா இந்த மாதிரி வராதிங்க. அதான் நாலு பேர் சம்மந்தப்பட்டவங்க இறந்துட்டாங்க ஏற்கனவே. உன்ன மாதிரி இந்த மாதிரி வீடு விழா வராதிங்க, ஊர் மக்களுங்கெல்லாம் நான் இது வெளியாகிறதுக்கு மைக்கு பயப்படுறாங்க ராட்டு நேரத்தில். அந்த நேரத்தில் ஒரு 30 வயசு பெண்மணி மேலே அந்த சங்கரி மறுபடியும் இறங்கி, இந்த சங்கரி தான் காட்டியிருக்கிறது, சங்கரி இறங்கி இந்த மாதிரி நான் வந்து எனக்கு தீங்கு பண்ணவங்களை பழி வாங்கிட்டேன், உன்னை இந்த ஊர் மக்களை ஒன்றும் பண்ண மாட்டேன், வீடு விழா ஒன்றும் நான் வரமாட்டேன் இதுக்கு மேலே, ஆனால் இந்த ஊரில் தான் நான் இருப்பேன், கடைசி வரைக்கும் இந்த ஊர்ல தான் நான் இருப்பேன், இந்த ஊரு மக்களையும் காப்பாற்றமே, இன்னும் இந்த ஊர் பெண்களுக்கு என்ன எந்த ஒரு அநீதி நடந்தாலும் நான் அங்க இருப்பேன், அவங்களை காக்கிறதுக்கு நான் இருப்பேன். இது கேட்டு மன உடஞ்ச இது மன இது அப்படியே இது கண்ணீரா வருதுங்க அங்க ஊர் இது பெண்களுக்கெல்லாம் மனமுருகி கண்ணீரா வருதுங்க இந்த வார்த்தையை கேட்டு என்ன சொல்லி மலை ஏறிடுறாங்க. ஒரு 6 மாசம் கழிஞ்சிருச்சுங்க. சோ இது வந்து ஒரு சின்ன ஒரு இது கிராமம், அதாவது 400 குடும்பம் தான். மறுபடியும் எல்லாரும் ஒரு பஞ்சாயத்துல ஊறுறாங்க அந்த அரச மரத்து கீழே. ஆனா எதேச்சும் உதவி பண்ணணும் இந்த பூசாரி குடும்பத்துக்கு, அதாவது அந்த இப்போ இது அதாவது அங்க அப்பா அம்மாக்கு என்னாச்சும் அந்த இது சங்கரி பெண்ணு பூசாரி பெண்ணு ஒரு அப்பா அம்மாவுக்கு என்னாச்சும் நிதி உதவி பண்ணணும், என்னாச்சும் உதவி பண்ணணும், பொருளாதாரத்தை உதவி பண்ணணும்னு சொல்லி அவங்க ஊர் மக்கள் தீர்றாங்க. ஆனா அதுல அந்த சங்கரி ஒரு அப்பா என்ன சொல்றாருன்னா, அந்த நாட்டாமா கிட்ட எனக்கு ஒண்ணுமே வேணாம், ஆனா என் குழந்தை இது என்னோட பெண்ணு வந்து அவங்க இது வாழ்நாள் முழுதும் கடைசி வரைக்கும் அந்த காட்டேரி அம்மனுக்கு பூசாரியாட்டான் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தா, அதனால அவளும் எங்களுக்கு ஒரு தெய்வம் தான், அந்த காட்டேரி ஒரு அம்சமாவும் நாங்கள் நினைக்கிறோம், அதனால அவளுக்கு ஒரு கோயிலை கட்டிருங்க இந்த காட்டேரி அம்மன் கோயில் பக்கத்துலயே, ஒரு சின்ன ஒரு கோயிலை கட்டிருங்க. இதை வந்து அந்த ஊர் மக்களும் ஒட்டுக்கிறாங்க. ஏன் அது அப்பா சொல்றாரு, என் பொண்ணு வந்து வாக்கு கொடுத்துருக்கா, இந்த ஊரும் காப்பாற்றுவேன், இந்த ஊர்ல உள்ள பெண்களும் நான் காப்பாற்றுவேன், பெண்களுக்கு என்னாச்சும் நடந்துச்சுன்னா நான் வந்து அங்க நிக்கிறேன்னு சொல்லி இது வாக்கு கொடுத்துருக்கா, கடைசி வரைக்கும் இருப்பேன் சொல்லி இந்த ஊர்லயே இருப்பேன்னு, அதனால ஒரு கோயில கட்டுங்க. ஆனா இவங்க அந்த காட்டேரி அம்மன் கோயில் முன்னுக்கு பக்கத்துலயே கட்ட ட்ரை பண்றாங்க, முடியலங்க, நிறைய தடங்கள். கடைசியில ஏதோ ஒரு பிரசனம் பட்டாங்களோ என்ன செஞ்சாங்களோ மறுபடியும் குறி கேட்டாங்களோ தெரியல, இந்த கடையில அந்த விவரம் இல்ல. அந்த பாலம் கிணறு இருக்குல்ல, அதாவது கீழே குடிச்சு இறந்துட்டால சங்கரி, அங்கேயே ஒரு பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு கோயில் அமைச்சு சங்கரிக்கு, அது கன்னி தேவி கோயில்னு சொல்லி நாமத்தை சூட்டி அந்த கோயிலுக்கு அங்க குடும்பமே பூசாரியா அவங்க நியமிக்கிறாங்க. மறுபடியும் இது அந்த
இவங்களுக்கு அதாவது இது சங்கரி சம்பந்தப்பட்ட குடும்பம் அதாவது சொந்தங்கள் எல்லாம் இந்த சங்கரிய கன்னி தேவியா இது இது இந்த காலத்து வரைக்கும் கன்னி தேவியா இது அவங்க குலதெய்வமா வணங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இது இந்த காட்டேரியம்மா ஊருக்குள்ள இருக்கிற காட்டேரியம்மன் கோயில்ல எந்த ஒரு பூஜை நடந்தாலும் முதல்ல இந்த கன்னி தேவிக்கும் சேர்த்து பூஜை பண்ணுவாங்க. ஏழு நாள் விழா நேரத்துல அந்த ஆற்றுலயும் அந்த பாலம் கிணறுகிட்டையும் விழா எடுப்பாங்க. அந்த நேரத்துலயும் பொங்கல் வச்சு எல்லாம் விழா எடுப்பாங்க அந்த சங்கரிக்கும். அது சொன்ன மாதிரியே அந்த ஊர் வந்து அது பெருக்க சுபட்சமா இருக்குங்க. இந்த கன்னி தேவியும் கன்னி தேவி அம்மனும் அதாவது சங்கரி ஆகிய கன்னி தேவி அம்மனும் காட்டேரியும் இந்த ஊரை வந்து காப்பாத்திக்கிட்டு எந்த ஒரு தீங்குகளும் நடக்காம இது இந்த ஊர்ல இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் பக்கத்துணையா இருந்து அவங்களுக்கும் ஒரு தீங்கும் நடக்காம அநீதிகள் நடக்காம இந்த நாள் வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்காங்க. இப்ப 2023 ஆயிருச்சு. சோ இந்த கதை உங்களுக்கு சுயரிசமா திகிலே நிறைஞ்சிருந்தா இந்த இது வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மக்களை, சரிங்களா? ஷேர் பண்ணுங்க நேயர்களை. இன்னும் இது மாஸ்டர் வர சேனலை வந்து இது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த நாளும் பண்ணனுக்கு மாஸ்டர் வந்து பிளஸ் பண்றேன். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே இருக்கும். சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். லவ் யூ ஆல். ஓகே, அடுத்த நாள் அடுத்த வீடியோஸ் வரேன், மாஸ்டர் மறுபடியும் வரேன். பாய்.